வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பிபிசிஎல்ல ட்ரேட் பண்ணோம். பிபிசிஎல்ல பார்த்தீங்க அப்படின்னா மூணு லாட்ஸ் வந்து பை பண்ணியிருந்தோம். பை பண்ணது நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டிருக்கு. சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை பார்க்குற மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம். அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸினுடைய டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். பிபிசிஎல் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக மார்க்கெட்டில் இன்றைக்கி பெரிய மூமெண்ட், பெரிய ஹியூஜான ஒரு ரேலி வந்து கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியும் வந்து நாங்கள் சைட் பை சைட் பார்த்தோம். நிஃப்டியும் வந்து பாசிட்டிவாக வந்து இன்றைக்கி ஓப்பனிங்கில் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங்கில் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பிபிசிஎல்ல பை பண்ணோம். அதுக்கு மேஜராக ஒரு காரணம் இருக்குது. ரிசல்ட் வந்துருந்துச்சு ஆக்சுவலி பிபிசிஎலுக்கு. பிபிசிஎல்னுடைய ப்ராஃபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 58% கிட்டக்க ரைஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் வந்து வந்துச்சு. ஸோ அவங்களுடைய ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு 50% மேலே. ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் நியூஸ் ஃபார் பிபிசிஎல். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஃபஸ்ட்டு வந்து கொரோனா டைம் அந்த டைத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோவாக இருந்துச்சு. பெட்ரோல் யூசேஜ் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருந்துச்சு, யூசேஜஸ் எதுவும் இல்லாமல். இப்போ டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நார்மல் ஆக யூசேஜஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ரொம்பவே வந்து ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அது ப்ரீவியஸ் இயர் கிட்டதை அதனுடைய ப்ரீவியஸ் இயர்னுடைய இதை கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணால் அதை விட இந்த இயரில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து ப்ராஃபிட்டபுளாக வந்து பிபிசிஎலுக்கு இருந்திருக்கு. ஈவன் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய எபிட்டா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மார்ஜினும் வந்து ஜம்ப் ஆகிருக்கு 7.6% கிட்டக்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ். இது எல்லாம் பாசிட்டிவான நியூஸ் எல்லாம் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாத்தினுடைய காரணமாக தான் வந்து பிபிசிஎல் ஏறி இருக்குன்னு மட்டும் சொல்லிட முடியாது. இன்னொரு காரணமும் இருக்குது. பிபிசிஎல் ரொம்ப லோவில் வேறு இருக்குது, ரொம்ப இறங்கி வேறு இருக்குது. 350 ரேஞ்சில் ரொம்ப நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா பிபிசிஎல் ரொம்ப லோ ரேஞ்சில் ட்ரேடாக இருக்குது. காரணமும் வந்து கவர்மெண்ட்டு தான். ஏன்னா கவர்மெண்ட் வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாச்சும் வந்து ப்ரைவேட் ஆக்குறதுக்காண்டி அவங்க டெட்லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போய்கிட்டே இருக்கிறதுனால தான் வந்து பிபிசிஎல் இறங்கிக்கிட்டே வந்துச்சு கண்டினியூஸாக. ஒரு நல்ல நியூஸாக வந்து ரிசல்ட் வந்து நல்ல நியூஸாக வந்து யூஸ் பண்ணதுனால, ஸோ ஓகே இது ஃபண்டமெண்டலாகவே வந்து ஹெவியான நியூஸ்ன்றனால. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லோவில் வேறு இருக்குது. ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பனிங்லேயே ட்ரேட் பண்ணோம். எங்கள் ஸ்ட்ராட்டஜியும் அப்ளை பண்ணோம். எங்கள் ஸ்ட்ராட்டஜியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-10 மினிட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செல்லிங் ட்ரெண்ட் காட்டிகிட்டு இருந்தது, டக்குன்னு பிரேக் அவுட் ஆகிட்டு பையிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ ட்ரெண்டும் சேஞ்ச் ஆச்சுன்றனால நாங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வெயிட் பண்ணோம். மார்க்கெட்டில் வெயிட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வெயிட் பண்ணதில் மூணு லாட் வந்து எடுத்திருந்தோம், 343 ரேஞ்சு கிட்டக்க எடுத்திருந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா மோர் தென் 10 பாயிண்ட்ஸ் கிட்டக்க இப்போ வந்து போயிடுச்சு. ஸோ இட்ஸ் அ குயிக் ரேலி, பட் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பெருசாக ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். நாங்கள் வெயிட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூஸாக அப்பர் கட் ஆகிக்கிட்டே தான் போச்சு. ஒரு டேர்ன் அரவுண்டே ஆல இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் பண்ணிவிட்டு டேர்ன் அரவுண்டு வந்து தெரியுது. அது மட்டும் இல்லாமல் 10 பாயிண்ட்ஸ் வரையில் நாங்கள் எய்ம் பண்ணது 5 பாயிண்ட் தான். ஸோ வெயிட் பண்ணதில் 10 பாயிண்ட் வரைக்கும் கிடச்சிச்சு. பட் இப்போ வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்குது. அது ரொம்ப ஸ்பீடாகவே வந்து இறங்குற மாதிரி இருக்குன்றனால ஓகே மேபி இது ஒரு டேர்ன் அரவுண்டு திரும்புறதுக்கான ஒரு ரேஞ்சாக கூட இருக்கும். கொஞ்சம் நேரம் கூல்டவுன் கூட ஆகலாம், ஏன்னா டைம் இப்போ 10 மணி ஆயிடுச்சு. ஸோ 10 o'clock கிட்டக்க கூல்டவுன் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. மார்க்கெட் எப்பையும் ஓப்பனிங்கில் தான் நல்ல ஸ்பீடாக இருக்கும், ஆஃப்டர் 10 கொஞ்சம் கூல்டவுன் ஆகிட்டு கூட சேஞ்ச் ஆகும். இப்போ நாங்கள் வாங்கின மூணு லாட்டையும் வந்து கவர் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பீக்கில் தான் இருக்குது, 60,000 மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து புக் பண்ணிக்கிறோம். நாங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் மார்க்கெட் வந்து அந்த 355 ரேஞ்சில் தான் வந்து ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ மேபி திஸ் ரேஞ்ச் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. 10 o'clock ஆயிடுச்சு. ஸோ ஒரு ட்ரேடிங் வந்து இன்ட்ராடே எப்பயுமே வந்து பொஷன் எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது, அது ஒரு நாங்கள் ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணுறோம். அதனால் வேறு கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 60,000 கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிச்சு, அதை வந்து புக் பண்ணிட்டோம். உங்களுக்கு இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இப்போ இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ட்ரி எப்படி இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்.
ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.